Hi friends, welcome to Mehar Wave. மோதலும் காதலும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. விக்ரமோட அம்மா அப்பா போடுற பிளான் எல்லாமே சொதப்பிடுது. அதனால அவங்க ஃப்ரெண்டு வசந்த் ஒரு பிளான் போட்டு சொல்கிறாங்க. மம்மி டாடி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேதாவோட அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வேதாவோட அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சேரணும்னா ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. மெல்லம்மா அவங்க காதுக்களை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு. ஆனால் கஜா அவங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு. கஜா மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் எடுத்து சொல்கிறாங்க, இது ஒரு தப்பும் இல்லை, இது எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சம்மதிக்கிறாங்க. எப்படியோ என் மயனும் என் மருமகளும் ஒன்று சேர்ந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒன்று சேருவாங்க. ஆனால் விக்ரம் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் வரும், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. யார் மேலேயும் டவுட் வராது அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு பூ கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பூ. அந்த பூவை கொண்டு போய் விக்ரமோட ரூமில் வச்சுருங்க. அவங்க மெத்தையில் ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டா அந்த பூலேருந்து வர்ற வாசனை வந்து சும்மாலையே தூக்கிடும், கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆனால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கஜா கேட்குறாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கூட்டிகிட்டு போய் லைட்டாக அந்த ட்ரிங்க் பண்ணி அனுப்பி விட்டுறேன். அந்த முகத்தில் அவங்க ரெண்டு பேரும் பாருங்களேன், நீங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஜா அவங்க சொன்னது மாதிரியே செஞ்சிடுறாங்க. அங்கே வேதா வர்றாங்க ரூமுக்குள்ளே, அவர் அப்படியே பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பூவோட நறுமணத்தை எடுத்துடுறாங்க, வாசனையை அப்படியே வேதா மனசால் அப்படியே உள்ளேருந்து பார்க்குறாங்க. அழகு தேவதையாக அவங்களுக்கு தெரியுது. அப்படியே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வேதா விலகி விலகி போகிறாங்க. ஆனால் அவங்க வேதா கிட்ட விக்ரம் நெருங்கி நெருங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேதாவும் ஒன்றும் சொல்ல முடியலை, ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. காலையில் கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, விக்ரமுக்கு ஒன்றுமே புரியலை, என்னமோ ஏதோ இங்கே தப்பு நடந்திருக்குன்னு. அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது, அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் வெளில கிளம்பி போயிடுறாரு. வேதா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.